சிங்கப்பூரிலிருந்து இந்தியாவுக்கு செல்லும் பயணிகள் எவ்வளவு தங்கம் கொண்டு செல்லலாம் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவுக்கு செல்லும் பயணிகள் எவ்வளவு தங்கம் கொண்டு செல்ல முடியும் என்ற தகவலானது அண்மை நாட்களாக சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. அந்த கேள்விகளுக்கு சில தனிநபர்களும் சுற்றுலா முகவர்களும் தங்களுக்கு தெரிந்த பதில்களை பதிவிட்டு வருகிறார்கள். சிலர் அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதா என்ற கேள்வியும் ஆச்சரியத்துடன் முன்வைத்துள்ளார்கள். உண்மையில் இந்திய சுங்கத்துறை என்ன நிபந்தனைகளை விதித்திருக்கிறது? வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரும்போது இலவசமாக எவ்வளவு தங்க நகைகள் கொண்டு வரலாம்? ஓராண்டுக்கு மேல் வெளிநாட்டில் இருக்கும் இந்தியர்கள் நாடு திரும்பும் போது தங்க நகைகளை கொண்டு செல்ல அனுமதி உண்டு. ஒரு ஆண் பயணி வெளிநாட்டிலிருந்து வருகிறார் என்றால் 50,000 ரூபாய் மதிப்புடைய 20 கிராம் தங்க நகைகளை கொண்டு வரலாம். இது சிங்கப்பூர் மதிப்புப்படி சுமார் 810 வெள்ளி ஆகும். அதுவே ஒரு பெண் பயணி என்றால் அதிகபட்சமாக 1,00,000 ரூபாய் மதிப்பிலான 40 கிராம் வரையிலான தங்க நகைகளை எடுத்து வரலாம். சிங்கப்பூர் படி 1,600 வெள்ளி மதிப்பிலான தங்க நகைகளை எடுத்து வரலாம் என கூறப்பட்டுள்ளது. இதற்கு வரி எதுவும் செலுத்த தேவையில்லை. வெளிநாட்டில் 6 மாதத்திற்கு மேல் தங்கியிருந்து இந்தியா வரும்போது நகை வாங்கி வந்தால் இறக்குமதி வரியானது 12.5% ஆகும். GST 3% இருக்கும். அதுவே வெளிநாடு சென்று 6 மாதத்திற்கு முன்னதாக திரும்பி வரும்போது நகை வாங்கி வந்தால் அதற்கு 36% இறக்குமதி வரி செலுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. வரி செலுத்த விரும்பினால் ஒரு நபர் அதிகபட்சமாக 1 கிலோ வரைக்கும் தங்க நகைகளை வெளிநாட்டிலிருந்து வாங்கி வரலாம். அதற்கு மேல் தங்கம் கொண்டு வர வேண்டியது இருந்தால் இறக்குமதி படிவம் எல்லாம் கொடுத்து அனுமதி வாங்க வேண்டிய நிலையும் வரும். கொண்டு வரப்படும் தங்கம் நாணயமாகவோ அல்லது பிஸ்கட்களாகவோ இருந்தால் வரி விலக்கு கட்டாயம் கிடையாது. நகையாக அணிந்து வந்தால் மட்டுமே 1,00,000 ரூபாய் வரைக்கும் சலுகை உண்டு என கூறப்பட்டுள்ளது. இந்த விதிமுறையில் எந்த மாற்றங்களும் இல்லை என இந்திய சுங்கத்துறை கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.